இன்றைக்கி நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃபுல்லாக கிளிக்ஸ் மூலிமா தான் நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. மெயினாக சிபிஏ பில்ட் மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. இந்த வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட்டை ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு நான் அதை எப்படி க்ரியேட் பண்ணேன், அதில் என்னென்ன இன்புட்ஸ்லாம் போட்டேன், எப்படி போட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இந்த வெப்சைட்டை நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் மாதம் $200 to $500 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ வாங்க உடனே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுதான் இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து நானே இன்னொரு ஆள் செஞ்சுருந்த வெப்சைட்டை பார்த்து தான் நானே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த சிபி பில்ட் இந்த விஷயத்தெல்லாம் நான் போட்டிருக்கேன். இந்த வெப்சைட்டை நீங்களும் அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நிறைய அர்னிங்ஸ் வரும். மாதம் $200 to $300 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த வெப்சைட்டை பற்றி இப்போ விரைவாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட்டோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. அண்ட் இந்த வெப்சைட்டை மெயினாக என்ன அப்படிங்கிறது நான் போட்டிருக்கேன். ஆல் லெஜிட் வேஸ் டு ஏர்ன் மணி ஆன்லைன், ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுற சிறந்த வழிகளை பற்றி நான் இங்கே சொல்லியிருக்கேன் அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் இங்கே வந்து சிபி பில்ட் இருக்குது, இதை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க எங்கே போவாங்க அப்படிங்கிறத பிறகு பார்ப்போம். அண்ட் அடுத்தது ஜிபிடி வெப்சைட். ஜிபிடி வெப்சைட்னா கெட் பே டு வெப்சைட் அப்படின்னு அர்த்தம். நாலு சிறப்பான ஜிபிடி வெப்சைட்டை லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன், சைன் அப் சைன் அப் சைன் அப் அப்படின்னு. அண்ட் அடுத்ததா இந்த ஃபார்ம் இங்கே இருக்குது, சூஸ் அ கேஷ் ஆப் இன்கம் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற இன்கம் இது என்ன அப்படிங்கிறத சப்மிட் பண்ணுவாங்க. சப்மிட் பண்ணால் அவங்களுக்கு லிங்க் வரும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்கன்னா எங்கே போவாங்க அப்படிங்கிறத நம்ம பிறகு பார்ப்போம். இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டது. இந்த ஃபார்மை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் சேட்ஜிபிடியோட உதவியை தான் யூஸ் பண்ணி ஹெச்டிஎம்எல் கோடை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன். ஹெச்டிஎம்எல் கோட் எல்லாமே என்னோட வெப்சைட்ல இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கும். அந்த ஹெச்டிஎம்எல் கோடை அப்படி நீங்கள் காப்பி பண்ணி உங்களோட லிங்க்லாம் நீங்கள் போட்டு அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாலு சிறப்பான சர்வே வெப்சைட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். அது எல்லாமே URL ஷார்ட்னஸ் சிறந்த ரெண்டு வெப்சைட்டோட லிங்க் இங்கே இருக்குது. அடுத்ததா மைக்ரோ ஜாப்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ஸ் இருக்குது. மூணு சிறப்பான மைக்ரோ ஜாப் வெப்சைட்ஸை நான் லிங்க்கை இங்கே கொடுத்துருக்கேன். ஃபைனலாக நம்மளோட இமாலி கிளப் அண்ட் இமாலி டிராஃபிக்கோட வெப்சைட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், ஜாயின் நவ் அப்படின்னு. என் வெப்சைட்டுக்கு கடைசியில் வந்தாங்கன்னா காண்டாக்ட் அஸ் ஃபார்ம் இருக்குது. மறுபடியும் இது வந்து சிபி பில்டோட லிங்க், இது அட்ராக்ஷனாக இருக்கிறதுக்காக ஃப்ளஷ் பண்ணுது. இந்த ஃப்ளஷ் பண்ணுற இந்த ஹெச்டிஎம்எல் கூட மறுபடியும் நம்ம சேட்ஜிபிடியிலேருந்து தான் எடுத்திருக்கேன். இதுதான் அந்த இமாலி பிளாக் சிறப்பான வெப்சைட். நான் வேறு ஆள்கிட்டேருந்து காப்பி பண்ணது, அந்த உண்மையை நான் ஒத்துக்கிறேன். இதில் என்ன சிறப்புனா இங்கே கொடுத்துருக்க சைன் அப்ஸ்ல எல்லாத்துலயுமே என்னோட எஃப்ரி லிங்க்கும் என்னோட ரெஃபரல் லிங்க்கும் இருக்குது. நான் இங்க கொடுத்துருக்க சர்வே வெப்சைட்ஸா இருந்தாலும் சரி, இந்த பே டு கிளிக் வெப்சைட்ஸா இருந்தாலும் சரி, இந்த யூஆர்எல் ஷார்ட்னர், இந்த மைக்ரோ ஜாப் வெப்சைட்ஸ் எல்லாத்துலயுமே நான் கொடுத்துருக்க லிங்க்ல எல்லாமே ரெஃபரல் லிங்க்கும் எஃப்ரி லிங்க்கும் இருக்குது. அவங்க ஜாயின் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணாங்கன்னா அவங்க ஏர்னிங்ஸ்ல இருந்து நமக்கு கமிஷன்ஸ் வரும். ஸோ இந்த சர்வே வெப்சைட்ஸ்ல அவங்க அந்த சர்வே பண்ணி அவங்க அதுல ஏர்ன் பண்ணாங்கன்னா அவங்க ஏர்னிங்ஸ்ல இருந்து நமக்கு கமிஷன்ஸ் வரும். அதே மாதிரி இந்த ஜிபிடி வெப்சைட்ஸ்ல அந்த டாஸ்க் எல்லாம் அவங்க கம்ப்ளீட் பண்ணி அவங்க அந்த ஏர்ன் பண்ணாங்கன்னா அவங்க ஏர்னிங்ஸ்லேருந்து நமக்கு கமிஷன்ஸ் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த சிபிஐ பில்டோட லிங்க்லாம் இங்கே போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃப்ரீ அமேசான் கிஃப்ட் கார்டு அப்படின்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணாங்கன்னா இந்த ஆப் வரும். இதில் இமெயில் சப்மிட் பண்ணி அவங்க ப்ரொசீட் பண்ணாங்கன்னா அந்த சில ஆஃபர்ஸ்லாம் அவங்களுக்கு வரும். அந்த ஆஃபர்ஸ்லாம் அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா நம்பர் ஆஃபருக்கு வந்து $2-3 கூட நமக்கு கிடைக்கும். அண்ட் அது மூலயமா நம்ம சிபிஐ பில் மூலயமா நம்ம ஏர்ன் பண்ணலாம். இந்த கேஷ் ஆப்ல வந்து இதை கிளிக் பண்ணாங்கன்னா இந்த கேஷ் ஆப் மணி ஜெனரேட்டர் அப்படிங்கிற இந்த விஷயம் ஜெனரேட் ஆகும். கிளைம் பண்ணாங்கன்னா இங்கே ஆன்சர் சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு வந்திருக்குது, 6 simple questions. இதை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா நமக்கும் நிறைய பேமெண்ட் சிபிஐ பில்ட்ல வரும். இதெல்லாம் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஃப்ரீ அமேசான் கிஃப்ட் கார்டு இந்த ஆப் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு வந்து நீங்க சிபிஐ பில்டுக்கு போகணும். இங்கே சிபிஐ பில்டுக்கு வந்த பிறகு நீங்க இங்கே டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இங்கே கிளிக் பண்ணணும். டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே டிப்ளாய் ஆன் வெப்சைட் அப்படின்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இங்கே டவுன்லோட் அப்படின்னு வரும். இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி இந்த ஜிப் ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இந்த ஜிப் ஃபைல உங்களோட சிபேனலுக்கு வந்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் இருக்கும், பப்ளிக் ஹெச்டிஎம்எல் இருக்கும். பப்ளிக் ஹெச்டிஎம்எல்ல நீங்க அப்படி டைரக்டா அப்லோட் பண்ணக்கூடாது. மணி அப்படின்னு ஒரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆப்ஸ், அப்படி இல்லைன்னா கேஷ் அப்படின்னு ஒரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ண பிறகு தான் நீங்க அதில் அப்லோட் பண்ணணும். பப்ளிக் ஹெச்டிஎம்எல்ல டைரக்டா நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களோட வேர்ட் ப்ரெஸ் எல்லாமே டிலீட் ஆகிடும். மணின்னு கிரியேட் பண்ணிட்டு அந்த கேஷ் ஆப் பேர் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு imaliblog.com மணி அப்புறம் அந்த கேஷ் ஆப் அப்படின்னு வரும். ஸோ நீங்க இங்க வந்து வேற விஷயம் ஏதாச்சும் நீங்க கேஷ்னு கொடுத்துருந்தீங்கன்னா
அப்படின்னா கேஷ்னு வரும் உங்களுக்கு பேர். மணி அப்படின்னா கேஷ் அப்படிங்கிற அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அந்த ஜிப் ஃபோல்டரு அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாமே இந்த ஃபோல்டரில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ஸ்டெட்ஸ் அப்படின்ட்டு போகணும். அதுக்கப்புறம் இந்த ஆல் கஸ்டம் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ட்டு போகணும். இந்த இடத்துல நீங்கள் அமேசான் அப்படின்னு நீங்கள் தேடி பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா கிஃப்ட் அப்படின்னு தேடி பார்க்கலாம். கிஃப்ட் அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியூன் அப்புறம் மிஸ்டர் பீஸ்ட் அப்புறம் அமேசான் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமேசான் டிசைன் இங்கே வரும். இதுதான் உங்களுக்கு இங்கே கன்ஃபார்மாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. யூஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு பேரை கொடுக்கணும். சோ இங்க வந்து நீங்க Amazon அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா Amazon அப்படி நீங்க போட்டுட்டு get url அப்படி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க வெப்சைட்ஸ்ல இந்த .com க்கு அப்புறம் நீங்க அந்த ஃபோல்டரோட பேர் வரும். அதுக்கு அப்புறம் அந்த டெம்ப்ளேட்டுக்கு பேர் என்ன கொடுத்தீங்களோ அந்த பேரோட உங்களுக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க வெப்சைட்ஸ்ல வந்துரும். சோ அந்த பேரை நீங்க போட்டீங்கனாலே உங்களுக்கு இங்க வெப்சைட்ஸ்ல வந்துரும். அதே மாதிரி தான் நீங்க இத கிரியேட் பண்ணனும். சோ அதே மாதிரி அந்த கேஷ் ஆப் யூஸ் பண்ண போறீங்கன்னா யூஸ் அப்படினு போட்டுட்டு இந்த URI அப்படிங்கிற இடத்துல நீங்க இங்க என்ன பேர் கொடுக்குறீங்களோ அந்த பேர் தான் உங்களோட வெப்சைட்ல URL வரும். இங்க XYZ ஃபார் எக்ஸாம்பிள் பேரை கொடுத்துட்டு கெட் URL அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இங்க வந்து himaliblog.com/money அப்புறம் இங்க வந்து XYZ அப்படிங்கிற இந்த இடத்துல நமக்கு அந்த ஆப் வந்துடும், அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு இங்க வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த அமேசான் கிஃப்ட் கார்டு இந்த URL-உம் அண்ட் இந்த இடத்துல வந்து கேஷ் ஆப் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு இந்த கேஷ் ஆப் மணி ஜெனரேட்டர் அப்படிங்கிற இந்த டெம்ப்ளேட்டும் நான் கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த மாதிரி டோட்டல் ஏர்னிங்ஸ் $254 அந்த மாதிரி வரும். இதுக்கு நீங்கள் நிறைய ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் நிறைய ப்ரொமோட் பண்ணீங்கன்னா இந்த லிங்க்ஸில் எதை அவங்க தொட்டாலும் உங்களுக்கு லாபம் தான். ஸோ எது எதை வேணாலும் அவங்க சைன் அப் பண்ணலாம், அப்படி இல்லைனா அந்த CPAbuild இதை ஆஃபர் அவங்க கம்ப்ளீட் பண்ணலாம். இதில் எதை அவங்க தொட்டாலும் உங்களுக்கு பெனிஃபிட். ஸோ நான் மெயினாக வந்து ட்வீட் பண்ணினேன், நிறைய ட்வீட் பண்ணினேன் இந்த வெப்சைட்டை பற்றி. ட்வீட் இந்த வெப்சைட்டில் வந்து ஃப்ரீ கேஷ் இருக்குது அப்படின்னு நான் ட்வீட் பண்ணேன். இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் நிறையா இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நான் ட்வீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வெப்சைட்டை டிசைன் பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நான் வந்து ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி நான் வந்து ஒரு 2 hours இந்த வெப்சைட்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன். என் முதல்ல நீங்கள் எல்லாமே அந்த ரெஃபரல் லிங்க்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 4 GPT வெப்சைட்ஸ் அப்புறம் 4 survey வெப்சைட்ஸ் வெப்சைட்டோட ரெஃபரல் லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து இங்கே வச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ரெஃபரல் லிங்க்ஸ் எடுத்து வச்சுட்ட பிறகு தான் அந்த வெப்சைட்டை டிசைன் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் நம்ம டக்கு டக்குன்னு அந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாம் போட்டுடலாம். உங்களுக்கு அந்த வெப்சைட்ஸ் லிங்க் வேணும்னா நீங்கள் இங்கே வந்து டைரெக்டாக கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டை நீங்கள் என்ன வெப்சைட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆன்லைன் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கண்ணில் போட்டால் நீ ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவங்க சைன் அப் பண்ணி அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு கமிஷன்ஸ் வரும். CPAbuild இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ உடனே இந்த வெப்சைட்டை நீங்கள் என்னோட வெப்சைட்டை அப்படின்னு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நானே இந்த வெப்சைட்டை நான் யார்கிட்ட காப்பி பண்ணது தான். அதே மாதிரி நீங்கள் என்கிட்ட இந்த காப்பி பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா கோடிங்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் என்னோட வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இது எல்லாமே நான் ChatGPT ப்ராம்ப்டில் கேட்டது தான். HTML கோடு எனக்கு அழகாக நான் கேட்ட மாதிரி எனக்கு அந்த ChatGPT கொடுத்துருச்சு. இந்த ஃப்ளஷ் பண்ணுற இந்த HTML கோடும் அந்த ChatGPT-லேருந்து தான் எடுத்தேன். ஸோ இந்த வெப்சைட்டு எப்படி நீங்கள் செய்கிறது ஈஸின்னு நினைக்கிறீங்களா, கஷ்டம்னு நினைக்கிறீங்களா, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்கு உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். CPAbuild மூலமா நிறைய ஏர்ன் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.